அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ருசியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் ஒரு 100 கிராம் புளியை எடுத்து சுடு தண்ணியில் ஊற வைக்கிறேன். அப்போ தான் சீக்கிரம் புளி கரைஞ்சி நம்மளுக்கு சீக்கிரம் குழம்பு செய்ய ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா உரிச்சு வச்சுக்கலாம். அடுத்து 4 பூண்டுப்பல் எடுத்துக்கிறேன். அப்புறம் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கிறோம். ஸோ மாங்காய் ஒரு 5-6 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து நம்ம புளி கரைச்சி அதோட மசாலாஸ் ஆட் பண்ணலாம். வாங்க பார்ப்போம். இப்போ நான் நல்லா புளியை கரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த புளி தண்ணியில் நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம். இது 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். அடுத்து 3 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ இது போட்டக்கப்புறம் நம்ம தக்காளி இருக்கிறத 3 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளி அப்படியே இந்த இதில் இந்த புளி மிக்ஸில் கரைச்சி விட்டுருலாம். கையால் இதே மாதிரி கரைச்சி விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்து வச்சுருங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. முதல்ல வெந்தயம் 1-2 டீஸ்பூன் எடுத்து போட்டுருங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கடுகு போடுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினக்கப்புறம் நம்ம வச்சுருந்த வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துருங்க. இப்போ அது நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வதங்கினதும் நம்ம வச்சுருந்த புளிக்கரைச்சலை எடுத்து ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மாங்காய் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம வந்து வீட்டில் செஞ்ச எல்லா பொருளுமே மசாலா எல்லாமே வீட்டில் செஞ்சது தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ குழம்பு ரொம்ப திக்காக நல்லா டேஸ்டியாக வரும். இப்போ நம்ம பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா வச்சுருக்க மீன் குழம்பு மாதிரி வருமா அப்படின்லாம் கேட்பாங்க, சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். நல்ல திக்காக நல்ல ஒரு பாரம்பரிய முறையில் செஞ்ச மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மாங்காயெலாம் வெந்துருச்சான்னு பாருங்கள். நல்லா வெந்ததும் நம்ம மீன் ஆட் பண்ணலாம். கடைசியாக மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீன்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கணும். மீன் சீக்கிரம் வெந்துடும். வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. இது நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.